ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நம்ம சைக்கிளுக்கு லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் பேட்டரி செல்ஸ் வாங்கியாச்சு. ஆனால் பேக்கிங் தான் ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, ரொம்ப அட்டைப்பெட்டியெல்லாம் நசுங்கி போய் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம பார்சலையும் இது அமேசான் பார்சல் மாதிரி இந்த மாதிரி இறக்கியிருப்பாங்களாட்ட. ஒரு வழியாக நமக்கு பார்சல் வந்து சேர்ந்துருச்சு. உள்ளே கொஞ்சம் பபுள் சீட்டும் கீழேயும் பபுள் சீட்டு, அவ்வளோதான் பேக்கிங். இந்த அட்டை பெட்டி கவர், இந்த ஒரு சைடாக கூட காணாம பாருங்கள். செல்ஸ் இப்படி தான் இருந்துச்சு, உள்ள கலைஞ்சி போய். நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், அதில் ஏன்னால் பொருள் அதுதான் வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்காண்டி நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்படி தான் கடைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் வந்து பொருள் நமக்கு வருமானு ஒரு சந்தேகம், அதனால் ஒரு ரெண்டு செல்லு மட்டும் தனியாக ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது ஆர்டரை மாற்றி போட்டேன். இது வந்து 3C செல்லு, அது 1C செல்லு. 1C அந்த சோலார் கிரேடு செல்லு, இது வந்து ஈவி கிரேடு செல்லு. நமக்கு ஈவி கிரேடு செல்லு தான் வேணும். லாஸ்ட் வீடியோவில் லித்தியம் அயான் பேட்டரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது வெடிக்கும் எரியன்ற போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் அதை வேணாம் அப்படின்னு தவிர்த்துட்டேன். இது காசு கூட போனாலும் இது வெடிக்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால இந்த செல்ஸை நான் வாங்கியிருக்கேன். லித்தியம் அயன் பேட்டரி, இதோட மூலப்பொருள் எரியும் தன்மையுடையனால நம்ம எவ்வளோ காசு கூட போட்டிருந்தாலும் நமக்கு ஆபத்து தான். இது குவாலிட்டியான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இருந்தாலும் அதோடய மூலப்பொருள் எரியும் தன்மையுடையன்றதுனால நமக்கு இது அதிகப்படியான சார்ஜு, அதிகப்படியான டிஸ்சார்ஜு, அதிகப்படியான லோடு எடுக்கும் பொழுது வெடிக்கும் அப்படின்றாங்க. அதனால தான் இந்த பேட்டரி நமக்கு வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதோட ஒரு செல்லே இவ்வளோ எஃபெக்டிவாக எரியுது. மொத்த செல் பேட்டரி பேக்கும் சரவெடி மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, எந்த அளவுக்கு எரியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுதான் நாம் வாங்கியிருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் செல்ஸ். இந்த செல்ஸும் அதேமாரி ஸ்குரு அடிச்சு இறக்கி பார்க்குறாங்க, ஒன்றும் வெடிக்கலை, எரியல. இந்த பேட்டரிக்குள்ளேருந்து ஒரு லுக்விடு தான் வெளியேறுது. பழைய ஆசிட் பேட்டரியிலேருந்து எப்படி ஆசிட் வருமோ அந்த மாதிரி லுக்விடு தான் வெளியேறுது. அதனால் இது வெடிக்கிற தன்மை இல்லை, இதில் எரியிற தன்மை இல்லை. ஸ்குரு அடித்ததுனால உள்ள சாட்டாகவே புகை வருது, ஆனால் எரியலை, எரியவே இல்லை. அந்த லித்தியம் பேட்டரி ஒரு ஸ்குரு அடித்த உடனே ஃபுல்லாக ஃபயர் ஆணுச்சு, அந்த அளவுக்கு இல்லாமல் இது அப்படியே இருக்குது. அதனால தான் இந்த பேட்டரியை நாம் தேர்வு பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த பேட்டரி பேக்கு எப்படி எளிமையான முறையில் செய்கிறேன்ற வீடியோவை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னை மேலும் மேலும் உற்சாகப்படுத்தும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.